அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு நெஞ்சு சளி கட்டிக்கும், அது கரையவே கரையாது. அதனால் அதிகப்படியான இருமல், மூச்சு திணறல், ஆஸ்துமா, அதுவும் குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி கட்டிக்குச்சுன்னா இருமல் விடிய விடிய நிற்காது, சளியும் வெளியே வந்த பாடு இருக்காது. ஸோ இந்த கோல்டு ப்ராப்ளம்க்கான ஒரு பெஸ்டான மெடிசன், ஹெர்பல் மெடிசன், நேச்சுரல் ஹோம் ரெமெடி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருந்துடைய பேர் நொச்சி குடிநீர் சூரணம். ஒரு அற்புதமான இயற்கை மருந்து. இதை எப்படி பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தும் போது நாம் என்ன மாதிரியான பத்தியங்கள் ஃபாலோ பண்ணணும், எத்தனை நாள் பயன்படுத்தும் போது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி முற்றிலுமாக கரைந்து வாய் வழியாகவோ இல்லைன்னா மோஷன் வழியாகவோ வெளியே போயிடும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான, இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் யாரும் காஃப் சிரப் எடுத்ததில்லை, யாரும் சளிக்கான மாத்திரை எடுத்ததில்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராப்ளம்னு சொன்னாலே போதும், இமீடியட்டாக போயிட்டு ஏதாவது ஒரு மெடிசன் அப்போதைக்கு போட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டாக நேச்சுரல் மெடிசன் ஒன்று இருக்கா, ஒரு குடிநீர் இருக்கா அப்படின்னா அதுதான் நொச்சி குடிநீர் சூரணம். இந்த நொச்சி குடிநீர் சூரணோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த நொச்சி இலை சளிக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அது கூட கம்மாறு வெற்றிலை, மிளகு, பூண்டு ஒரு சரியான கலவையில் கலந்து நமக்காகவே கிடைக்கக்கூடிய ஒரு குடிநீர் சூரணம் தான் இந்த நொச்சி இலை குடிநீர் சூரணம். நொச்சியில் பார்த்தீங்கன்னா மூன்று வகை இருக்குது, வெண்ணொச்சி, கருநொச்சி, நீர் நொச்சி. இதை மூணுமே இந்த சளியை கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நிறைய பேருக்கு சைனஸ் தலைவலி, சைனஸ் ஃபுல்லாக கப்புன்னு அடிச்சுக்கிறதுனால வரக்கூடிய தலைவலி, மூக்கடைப்பு, அதற்கு ஒரு அற்புதமான தீர்வு இது. இந்த சளி அதிகமாகும் போது ஒரு கட்டத்தில் ஃபீவர் வந்துடும், குளிர் ஜுரம் வந்துடும், அவங்களும் வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த நொச்சி இலை வந்து சளிக்கான அருமருந்து. நிறைய பேர் ரொம்ப நாளாக சைனஸ் இருக்கவங்கெல்லாம் தலவாணி கடியில் இந்த நொச்சி இலையை வச்சுட்டு அது காயும் வரை பயன்படுத்தலாம். ஸோ அதில் நம்ம படுத்து தூங்கும் போது சைனஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுது, கழுத்து வலி, நமக்கு தலையில் தூக்கம் இல்லாமல் தலைவலி வர்றது, இது எல்லாமே அற்புதமாக இந்த இலைய தலையணியில் வச்சு படுக்கும் போதே நமக்கு குணமாகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. இந்த ஒரு மூலிகையால் செய்யப்பட்ட இந்த குடிநீர் சூரணமுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா இது ஒரு நுரையீரலுடைய பாதுகாவலன்னு சொல்லலாம். ஏன்னா சுவாசப்பாதையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸையும், சளி, மூக்கடைப்பு, சைனஸ், தலைவலி, நீர்க்கோவை, மூச்சிறைப்பு, ஆஸ்மா போன்ற அனைத்து கோல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும், காஃப் போன்ற எல்லா விஷயங்களையும் வீட்டில் இருந்த மாதிரி தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு ஒரு ஹெர்பல் மெடிசன் உண்டுனா அதுதான் இந்த நொச்சி இலை குடிநீர் சூரணம். ஸோ கம்ப்ளீட்டாக வாழ்நாள் முழுக்க சளியிலிருந்து விடுதலை ஆயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சளி மருந்து. ஸோ இது நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். நொச்சி வந்து ஒரு சின்ன ஒரு ஷ்ரப் மாதிரி, அதாவது ஒரு பெரிய மரமாகவும் வளரும், அதே சமயத்தில் நொச்சியில் ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா சின்ன செடி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஸில் காமிக்கிறோம், இது உங்களுக்கு செடி கிடைக்குது, உங்களால் இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா இதை ஒரு கைப்படி எடுத்து ஒரு வெத்தலை நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் மிளகு போட்டு கொதிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக கஷாயம் குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் இந்த குடிநீர் சூரணம் வாங்கிக்கோங்க. நம்ம ஃபோட்டோவில் காமிக்கிறோம், நொச்சி குடிநீர் சூரணம்னு கிடைக்கும். இதை வாங்கி ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன், குழந்தைகளுக்கு கால் ஸ்பூன் போதும், நல்லா ஒரு 200 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அது பாதியாக வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு உணவுக்கு பின்பு இல்லை காலையில் உணவுக்கு பின்பு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நல்லா நீர்மோர் கொஞ்சம் நிறையா குடிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சளி ஃபுல்லாக கரையும். நீர்மோரை சூடு பண்ணிக்கணும், ஒரு இரும்பு வடைசட்டியை சூடு பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அந்த மோரை விட்டிங்கன்னா சுடுமோர் நமக்கு தயாராகிடும்.
இந்த சுடுமோர் வந்து இந்த இரும்பு வடைசட்டி இல்லாதவங்க நல்லா ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் இல்லை ஜீரக தண்ணீர் கொஞ்சம் இந்த மருந்தோடு கட்டாயமாக எடுத்துக்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் நெஞ்சு சளி கரையிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அப்போ தான் இந்த மருந்து இது வந்து கோல்டுக்கான ஒரு எக்ஸலண்ட் ஒரு ப்ராசஸில் இது வேலை செய்ய முடியும். ஸோ ஒரு 10 டேஸ் நான்வெஜ்ஜு பால் முட்டை இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை மைதா போன்ற பொருட்களால் செய்த உணவை தவிர்த்து விட்டு நல்ல எளிமையாக செரிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் சூப் ஐட்டம் தூதுவளை தோசை அந்த மாதிரி முடக்கத்தான் தோசை போன்ற நல்ல செரிமானமாகக்கூடிய உணவுகளை காய்கறிகளை ரசம் போன்ற செரிமானத்தை தூண்டக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. ஸோ நம்ம சொன்ன உணவு கட்டுப்பாடோடு பாரம்பரிய கூழ் கட்டாயம் மதியம் வெய்ய நேரத்தில் குடிக்கணும். இந்த கூழ் வந்து ராகி மாவு வாங்கிக்கோங்க, அதை நல்லா வேக வச்சு ஆற விட்டு அதை கூழ் செஞ்சுக்கோங்க. ஆறிய பிறகு தண்ணீர் விட்டு இரவு மூடுவீங்க. மதியான வேளையில் கரைச்சி லஞ்சுக்கு ஒரு வெஜிடபிளோட தொக்கு புதினா தொக்கு இந்த மாதிரி தூதுவளை தொக்கு இதோடு நீங்கள் பிரண்ட தொக்கு இது போன்றவற்றோடு அந்த கூழை எடுக்கும்போது நல்ல அபாரமான ஜீரண சக்தி கிடைத்து சளி முற்றிலுமா நெஞ்சிலிருந்து கரைந்து நமக்கு கம்ப்ளீட்டாக உடலை விட்டு வெளியேறிவிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு கோல்டு மெடிசன் தான் இந்த நொச்சி குடிநீர் சூடனா. ஸோ எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. குழந்தைகளுக்கும் உணவு கட்டுப்பாடு என்பது அவசியம். ஒரு 4 வயசு 3 வயசுலேருந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த தகவல் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி தெரிவித்து கொண்டு மருந்தை உட்கொள்ளும் போது ஒரு சிட்டிகை விபூதிய கோயிலில் பிரார்த்தனை செய்து வாங்கி வந்த விபூதிய மறக்காம தண்ணீரில் விட்டு இறைவன் திருநாமத்தை கூறி சாப்பிட்டு வாருங்கள். கண்டிப்பாக இரட்டை மடங்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நிம்மதியான சுவாசம் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் கிடைப்பது சாத்தியம். நன்றி, வணக்கம்.